செட்டியார் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிறந்த சிவனடியார்களாக கருதப்படுகின்ற 63 நாயன்மார்களிலே செட்டியார் சமுதாயத்தை சார்ந்த நாயன்மார்கள் யார் யார் தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். கலிய நாயனார் அவர்கள் ஆடி மாசம் கேட்டை நட்சத்திரத்துல எண்ணெய் வியாபாரி குடும்பத்துல தொண்டை நாடு திருவெற்றியூர்ல பிறந்தவங்க. திருவிளக்கு ஏற்றுவதற்கு எண்ணெய் இல்லாதப்போ தம்முடைய ரத்தத்தை கொண்டு விளக்கு ஏத்தினவங்க. கலிகம்ப நாயனார் அவர்கள் தை மாசம் ரேவதி நட்சத்திரத்துல வணிகர் குலத்துல நடுநாடு பெண்ணாகடத்துல பிறந்தவங்க. தம்முடைய பழைய வேலையால் சிவனடியாராக வந்தபோது அவரை கை தொழுதவங்க. காரைக்கால் அம்மையார் பங்குனி மாசம் சுவாதி நட்சத்திரத்துல வணிகர் குலத்துல சோழ நாடு காரைக்கால்ல பிறந்தவங்க. சிவபெருமானை வேண்டி மாம்பழம் வாங்கினவங்க. பேய் வடிவம் தாங்கியவங்க. ஆலங்காட்டுல ஈசன் ஆடலை அருள பெற்றவர். மூர்த்தி நாயனார் ஆடி மாசம் திருத்திகை நட்சத்திரத்துல வணிகர் குலத்துல பாண்டிய நாடு மதுரையில பிறந்தவங்க. சந்தனம் தருகின்ற திருப்பணியிலே முட்டுப்பாடு நேரவே முருகையை அரைத்தவர். திருநீறு ருத்ராஜம் சடைமுடி ஆகியவற்றால் உலகாண்டவர். அமர்நீதி நாயனார் அவர்கள் ஆனி மாசம் பூர நட்சத்திரத்துல வணிகர் குளத்துல சோழ நாடு பழையாறையில பிறந்தவங்க. கோவணத்திற்கு நிறையாக மனைவி மக்கள் சொத்துக்களோடு தம்மையும் சிவனடியார்க்கு தானமாக தந்தவங்க. இயற்பகை நாயனார் மார்கழி மாசம் உத்தர நட்சத்திரத்துல வணிகர் குளத்துல சோழ நாடு காவிரி பூம்பண்ணிரத்துல பிறந்தவங்க. நேச நாயனார் பங்குனி மாசம் ரோஹிணி நட்சத்திரம் சாலியர் குடும்பத்துல கம்பீர நகரத்துல பிறந்தவங்க. திருநீலகண்ட நாயனார் தை மாசம் விசாக நட்சத்திரத்துல குயவர் குளத்துல சோழ நாடு சிதம்பரத்துல பிறந்தவங்க. என்ன நண்பர்களே, இன்றைய பதிவு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். 63 நாயன்மார்களிலே நம்முடைய செட்டியார் குலத்தை சார்ந்தவர்கள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவை பற்றிய உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்து பெட்டியிலே பதிவிடுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள பல தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்தே இருங்கள் செட்டியார் தொலைக்காட்சியுடன். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது செந்தூரா. நன்றி நண்பர்களே.